24 ஏப்ரல் என்பது புரட்சிகர விடுதலை போராட்ட வீரர் அர்தேந்து தாஸ்தித்தார் அவர்களின் நினைவு நாளாகும். அவர் தனது பதின்பருவத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து மாஸ்தர்டா சூரிய ஜென் திறமையான தலைமையின் கீழ் சிட்டகாங்கின் புரட்சிகர கட்சியில் தீவிரமான உறுப்பினரானார். சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதலுக்கு சில வாரங்கள் முன்பாக அவர் ஒரு வெடி விபத்தில் பயங்கர தீக்காயம் பட்டிருந்தார். பயங்கரமாக வெடிக்கக்கூடிய குண்டுகளுக்காக தயாரிக்கப்படும் பிக்ரிக் அமில தூள் தயாரிக்கும் இடத்தில் நடந்த ஒரு விபத்தில் இத்தகைய தீக்காயத்துக்கு அவர் உள்ளாகியிருந்தார். அவர் முழுவதும் குணமடைவதற்கு முன்பே இந்த கட்சியில் இணைந்து 18 ஏப்ரல் 1930 நடந்த சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதலில் ஈடுபட்டுவிட்டார். 1930 ஏப்ரல் 22 புரட்சிகர தீவிரவாதிகள் ஜலாலாபாத் குன்று பகுதியில் பிரிட்டிஷாருடன் போரிட்ட போது இவருக்கு வயிற்றில் பெரும் காயம் ஏற்பட்டது. அதன் காரணமாக சுயநினைவை இழந்தார். போருக்கு அடுத்த நாள், அதாவது 23 ஏப்ரல் அன்று கிராமத்தவர் கொன்ற சிறு குழு ஒன்று மலை உச்சிக்கு சென்றபோது அங்கே அர்தேந்து தாஸ்தித்தார் ஆபத்தான நிலைமையில் இருப்பதைக் கண்டு சிட்டகாங் தலைமை மருத்துவமனைக்கு அவர் கொண்டு போகப்பட்டார். தனக்கு காயம் எப்படி ஏற்பட்டது என்பதை அவர் இறுதி வரை சொல்ல மறுத்துவிட்டார். அவர் அதில் உறுதியாக வளையாமல் ஒரு பாறையைப் போல இருந்தார். சில மணி நேரத்துக்கும் மேலாக அவர் மரணத்துடன் போராடினார். முடிவாக படுகாயங்களின் காரணமாக 24 ஏப்ரல் 1930 மரணம் அவரை உள்ளிழுத்து கொண்டது. பொதிகை தொலைக்காட்சி அந்த மண்ணின் தைரியமிக்க மகனுக்கு தனது அஞ்சலிகளை செலுத்துகிறது. 24 ஏப்ரல் தேசிய கவிராம்தாரி டிங்கர் அவர்களது நினைவு நாளும் ஆகும். ராம்தாரி சிங் பீகாரில் பெகுசாரை மாவட்டத்தில் பிறந்தவர். 1929 பாட்னா கல்லூரியில் அவர் இணைந்தபோது நாட்டில் ஏற்பட்டிருந்த சுதந்திர போராட்ட அலையால் உள்ளிழுக்கப்பட்டார். டிங்கர் அவர்கள் ஜைமன் கமிஷனுக்கு எதிராக பாட்னாவில் நடந்த ஊர்வலங்களில் பங்கேற்றார். லாலா லஜபதி ராய் பிரிட்டிஷாரின் தடியடி காரணமாக காலமானார் என்ற செய்தியை கேட்டதும் டிங்கரின் இளவயது மனம் மிகவும் தீவிரப்பட்டது. இந்த சமயத்தில்தான் தேசபக்தி நிறைந்த கவிதைகளை டிங்கர் என்ற புனை பெயரில் எழுத தொடங்கியிருந்தார். பர்தோலி சத்தியாகிரகம் என்று பிரபலமாக அறியப்படும் சர்தார் பட்டேலின் தலைமையில் நிகழ்ந்த சத்தியாகிரகத்தை கௌரவிக்கும் விஜய் சந்தேஷ் என்னும் கவிதையை டிங்கர் எழுதினார். அரசாங்கத்தின் கோபத்திலிருந்து தப்பிக்க டிங்கரது கவிதைகள் சில காலம் அமிதாப் என்கிற புனைப்பெயரில் வெளியிடப்பட்டன. 1928 செப்டம்பர் 14 ஜதின் தாஸ் தியாகத்தை ஒட்டிய இவரது கவிதை வெளியானது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் தொடக்கத்தில் புரட்சிகர அமைப்புகளை டிங்கர் ஆதரித்து கொண்டிருந்தார். பின்னர் காந்தியவாதியாக மாறினார். கால ஓட்டத்தில் டிங்கர் பிரபல எழுத்தாளராக மாறினார். அவரது படைப்பும் விடுதலை போராட்டத்தோடு இணைந்து வாசகர் மனதில் ரீங்கரித்தன. 1935 அவரது கவிதைகள் தொகுக்கப்பட்டு ரேணுகா என்கிற தலைப்பில் வெளியானது. இதனுடைய பிரதி ஒன்று மகாத்மா காந்தியடிகளுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது. டிங்கரது படைப்புகள் வெறும் தேசபக்தியை சார்ந்தன மட்டுமல்ல, அவை ஆழமான உள் ஒளி கொண்டவை. 1952 டிங்கர் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1959 சாகித்ய அகாடமி விருதை பெற்றார். அதே ஆண்டு அவர் பத்மபூஷன் விருதையும் பெற்றார். 1974 ஏப்ரல் 24 அந்த மாபெரும் கவிஞர் விண்ணுலகை அடைந்தார். அந்த மாபெரும் தேசியவாதிக்கு வணக்கங்கள்.